பெங்களூர்ல போக்குவரத்து நெரிசலை குறைக்க 190 கிலோமீட்டர்ல சுரங்கப்பாதை அமைக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கு. அதற்கான பொது டெண்டர்களை 15 நாட்களுக்குள்ள மாநில அரசு அழைக்கும்னு கர்நாடக துணை முதல்வர் டி கே சிவகுமார் தெரிவிச்சிருக்காரு. ஆனா இந்த திட்டம் வந்தா பெங்களூர் சிட்டிக்கே பெரிய அழிவு ஏற்படும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. பெங்களூர்ல போக்குவரத்து நெரிசலை சமாளிக்க 190 கிலோமீட்டர் நீள சுரங்கப்பாதை சாலை முன்மொழியப்பட்டிருக்கு. 8 நிறுவனங்கள் அதுக்கு தகுதி பெற்றிருக்கு. இந்த நிறுவனங்கள் சாத்தியக்கூறு அறிக்கையை சமர்ப்பித்து 45 நாட்களுக்குள்ள பொது டெண்டர்களை அழைக்க நாங்க தயாராயிட்டு இருக்கோம்னு அந்த மாநில அரசு அறிவிச்சிருக்கு. இந்த நிறுவனங்கள் சுரங்கப்பாதை எப்படி இருக்கணும், 4 அல்லது 6 வழிச்சாலையா இருக்கணுமா, எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி முடிக்கணும்ன்றது குறித்து ஆய்வு செஞ்சு அறிக்கை அளிக்கும். பெல்லாரி ரோடு, பழைய மெட்ராஸ் ரோடு, எஸ்டீம் மால் சந்திப்பு முதல் மெக்ரி சர்க்கிள், மில்லர் ரோடு, சாளுக்கிய சர்க்கிள், ட்ரினிட்டி சர்க்கிள், சர்ஜாப்பூர் ரோடு, ஒசூர் ரோடு, கனக்புரா ரோடு, கிருஷ்ணராவ் பார்க், மைசூர் ரோடு, சிர்சி சர்க்கிள், மாகடி சாலை, துமகுரு சாலை முதல் யஷ்வந்த்பூர் சந்திப்பு வரைக்கும், வெளிவட்ட சாலை கோரகுண்டே பாளைய கே ஆர் புரம் சில்போர்ட் பகுதிகள் வரைக்கும் சாலை அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா இந்த திட்டம் வந்தா பெங்களூர் நகரத்துக்கே பெரிய அழிவு ஏற்படும்னு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. அதன்படி பெங்களூர் வெதர்மேன் செஞ்சிருக்க போஸ்ட்ல பெங்களூர் சிட்டியோட பாதுகாப்புக்காக சுரங்கப்பாதை சாலை திட்டத்தை கைவிடுமாறு அரசிடம் கோருவதில் பெங்களூர்ல இருக்க அனைவரும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கிறோம். பெங்களூர் போக்குவரத்தை எளிதாக்க 190 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை சாலை அமைப்பது மிக மிக மோசமான யோசனை. அது மட்டும் இல்லாம அந்த சிட்டிக்கே அது ஆபத்தானது. பெங்களூர் மிகவும் பாறை மற்றும் கடினமான நிலத்தடியை கொண்டிருக்கு. ஏற்கனவே சுரங்க மெட்ரோ பணிகள் காரணமா விரிசல்கள் ஏற்பட்டுச்சு. மெட்ரோ பணிகள் காரணமா கட்டடங்கள் நடுங்குச்சு. சில கட்டடங்கள்ல விரிசல்கள் ஏற்பட்டுச்சு. அப்படி இருக்க இப்போது இவ்வளவு கிலோமீட்டர் தூரத்துக்கு சுரங்கம் அமைப்பது தவறு. அதோட 20ல் இருந்து 100 அடி ஆழம், 100 அடி ஆழத்துக்கு கீழே பல இடங்கள்ல தண்ணீர் குழாய்கள் அமைக்கப்பட்டிருக்கு, மோட்டார்கள் அமைக்கப்பட்டிருக்கு. 600 மில்லியன் லிட்டர் தண்ணீரை இந்த பம்புகள் தினமும் இறைக்குது. இந்த தண்ணீர் இல்லாம சிட்டியோட தண்ணீர் தேவையை நிர்வகிப்பது மிகவும் கடினமா இருக்கும். விரிவான சுரங்கப்பாதை திட்டங்கள் ஆழமற்ற நீர்நிலைகளை பெரிதும் சீராக்கும். இதனால பம்புகள்ல இருந்து தண்ணீர் வராது. தண்ணீர் பாதிப்பு, தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும். பெங்களூர்ல கட்டமான கிரானைட் பாறைகளை கொண்ட பகுதிகள்ல சுரங்கப்பாதைகள் அமைப்பது அதிக செலவை ஏற்படுத்தும். இது ரொம்பவே கஷ்டமானது. அது மட்டும் இல்லாம அதிக நேரம் எடுக்கும் வலி மிகுந்த செயல். இதனால பெங்களூர் கடுமையா பாதிக்கப்படும். பல கட்டடங்கள் இடியும் அளவுக்கு, பெங்களூரே இல்லாமல் போகும் அளவுக்கு கூட சிக்கல்கள் ஏற்படும். மேல் மண்ணில் தளர்வான மணல், வண்டல் படிவுகள் மற்றும் மென்மையான களிமண் உள்ள இடங்கள்ல சுரங்கங்கள் அமைக்கப்படுவதை தவிர்க்கணும். போதுமான முன்னெச்சரிக்கை எடுக்கலனா கட்டிடங்கள் அப்படியே புதையற வாய்ப்புகளும் இருக்கு. இதுக்கு கூடுதல் பஸ் மெட்ரோ ரயில் விடலாம். இந்த சுரங்கங்கள்ல வெள்ளம் ஏற்படும் அபாயமும் இருக்கு. இங்க தண்ணீர் தேங்கும் அபாயம் இருக்கு. அதே போல உயர்மாடி கட்டடங்கள் இருக்கும் இடங்கள்ல இந்த டனல் அமைப்பது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். இதனால கட்டடங்களுக்கு ஆபத்து ஏற்படும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க.